Hello friends, welcome to my channel. Friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆமாப்பா, நிறைய வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாரமும் போன வாரமும் ஃபுல்லாக நிறைய கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு பெரிய கொடுப்பனை கிடச்சிது. அதனால் வெறும் கோயில் ஃபங்க்ஷனாக நிறைய போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இது போகி பண்டிகை அன்றைக்கி நான் ஒரு கிளீனிங் வீடியோ, டீப் கிளீனிங் வீடியோ எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வீடியோ தான் இது. மேக்ஸிமம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன அன்றைக்கி நடந்தது அப்படின்னா, காலையில் வந்து கீழே போர்ட்டிக்கோலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 7 மணிக்கு தான் நாங்கள் மாடிக்கு வந்தோம். இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன். இதெல்லாம் கடைசியாக வந்து க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கழுவி விடுவோம் இல்லைங்களா? அப்போ நடந்த கலாட்டா. மிதுன் வந்து தலையிலையும் தண்ணி ஊற்றிக்கிட்டான், கீழே எனக்கு வந்து கழுவி விடுறதுக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான். ஏன்னா வெயில் அதிகமாகிடுச்சான். சில சமயம் ஜாலியாக அப்படியே விட்டுருவோம் இல்லையா, அந்த மாதிரியான தருணம் அது. இங்கே பாருங்கள், இந்த கார்டன் இப்படி தான் இருந்தது. எல்லா டப்பாவில் இருக்க மண்ணையுமே எடுத்து கீழே கொட்டி ஒரு வாரம் அப்படியே வந்து வளரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ வந்து கிராமத்துலலாம் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணுறதில்ல. நமக்கு டெரஸ் கார்டன் இருக்கிறதுனால ரொம்ப வந்து ஹீட் ஆகிடும் மண். அதனால் கொஞ்சம் அப்படி கொட்டி ஒரு 2 நாள் கிளறி விட்டு அடுத்த சீசனுக்கு வந்து மண் ரெடி பண்ணலாம் அப்படின்னு வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ நான் கொட்டினது வந்து ஆட்டு எரு. அது வந்து ஒரு 2 சாக்கு வந்து 80 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இப்போ நான் கொட்டின அந்த சாக்கோட விலை வந்து 40 ரூபா. நல்ல ஒர்த்து தான் அந்த பாட்டி, நல்லா மக்கினதாக எடுத்து கொடுப்பாங்க எனக்கு. எப்பயும் வந்து மணிமாமா தான் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு கையில் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதனால் மணிக்கட்டு இனிமேட்டுக்கு வந்து மணிமாமாவில் அவ்வளோ ஹார்டான வேலை செய்யவே முடியாது. செஞ்சோம்னா பெரிய விளைவுகளை வந்து சந்திக்க நேரிடும். அந்தளவுக்கு போன் வந்து உடஞ்ச கையது. இப்போ இன்னும் ஒரு 5 மாதம் கூட ஆகலை. 3 மாதம் சுத்தமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு பெரிய டீம் ஒர்க்கு. என்னோடய டீம்னு சொல்லலாம், ராஜா மிதுன். அதில் வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் தொடங்குறப்ப ரொம்ப ஜாலியாக தொடங்குவாங்க. அப்புறம் போக போக அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானே, கொஞ்சம் பெயினாக இருக்கப்போ கொஞ்சம் போர் அடிக்கிறப்போ கொஞ்சம் ஏடாமுடி பண்ணுவாங்க. அப்புறம் அப்படியே செல்லங்குஞ்சிட்டு மறுபடியும் கூப்பிட்டு மறுபடியும் நமக்கு தேவையான வேலையெல்லாம் வாங்கிக்க வேண்டியது தான். ஆனால் ரொம்ப வந்து ப்ரெஷர் பண்ண மாட்டேன், முடியலன்னா விட்டுருவேன். இது எல்லாமே நானே கலந்துட்டேன். என்ன இதில் கலக்கிறேன் அப்படின்னா, கொக்கோபிட்டு, அப்புறம் வந்து தொழு உரம் கொஞ்சம் ஏற்கனவே இருந்தது, அது ஏற்கனவே இதிலே இருக்குது. அதையும் தான் கொட்டி காய வச்சுருந்தேன், ஒரு பேரலில் இருந்தது. இப்போ கொக்கோபிட்டு மண், அப்புறம் வந்து ஆட்டு சாணம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே வந்து கலந்து விட்டுட்ருக்கேன். ஏன் கலக்கிறேன்னா, நிறைய மண்ணுங்க இது, அதனால் எல்லாமே எல்லா இடங்கள்லையும் படுற மாதிரி இருக்கணும். கொக்கோபிட்லாம் எல்லா இடத்துலையும் கலந்தால் தான் தொட்டியில் இருக்கிற அந்த மண்ணோட அந்த கலவை வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், மண்புழு. நம்ம செடி, அதாவது நம்ம மண் வந்து நல்லா உயிரோட்டமாக ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு முதல் அறிகுறியே இந்த மண்புழு தான். இருக்கட்டும், அதை மண்வெட்டியில் படக்கூடாதுன்னு ஓரமாக வச்சுட்டேன். இதை ஒரு 4-5 முறை நான் வந்து கலந்தேங்க. இது ஒரு பெரிய வீடியோ, ரொம்ப அதையே காட்டிகிட்டே இருந்தேன்னா ரொம்ப போர் அடிக்கும். அம்மா, அவன் ராஜா சொன்னான், அம்மா இதெல்லாம் என்னென்ன ரேஷியோவில் கலக்குறீங்க, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி இப்போயாவது சொன்னியடா அப்படின்னு நானும் சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கிற அந்த விஷயங்களையெல்லாம் எடுத்து இப்போ நான் காட்டுறேன். 2 பங்கு கொக்கோபிட்டு, 2 பங்கு தொழு உரம், இல்லைனா 2 பங்கு மண்புழு உரம், அப்புறம் 4 பங்கு வந்துட்டு மண். இது வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் நான் செஞ்சு பார்த்த ஒரு ரேஷியோ இது. ஆனால் போக போக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அளந்துட்டுலாம் இருக்க முடியாது. கையளவு கண்ணளவு தான் சொல்லுவாங்கள சமையலில், அந்த மாதிரி நம்ம பாட்டில் கலக்க ஆரம்பிச்சுடுவோம். இதெல்லாம் இப்போ நான் கலந்துட்டுருக்கதெல்லாம் பெரிய அளவில் கலக்கிறதுனால ஒரு குத்து மதிப்பாக வச்சு கலந்து விடுறது தான். நீங்கள் இந்த அளவில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4 பங்கு மண், 2 பங்கு தொழு உரம், 2 பங்கு கொக்கோபிட்டு. இன்னும் நீங்கள் வந்து மண் வந்து வெயிட்டு கம்மியாக இருக்கணும் தொட்டி அப்படின்னா, இன்னும் கூட 2 பங்கு வந்து கொக்கோபிட் கலந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுற பாருங்கள். மிக்ஸ் பண்ணப்போ எவ்வளோ வந்துட்டு கரெக்டாக நல்லா ஈவனாக கலந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நான் வந்துட்டு அந்த மண்வெட்டியை வச்சு அது எல்லாத்தையுமே கலக்கணும். அப்போ தான் எல்லா இடத்துலையும் வந்து உரம் வந்து பரவி இருக்கும். அன்றைக்கி வந்து பெரிய வேலை, தெரியாதனமாக அது ஒரு 2 நாள் முன்னாடியே வந்து செஞ்சுருக்கணும். போகி பண்டிகை அன்னைக்கு செஞ்சது பெரிய தப்பு. இப்போ நினச்சா கூட எனக்கு உடம்பு வலிக்குது, அந்தளவுக்கு வந்து பெரிய ஒர்க் அது. ஏன் அவ்வளோ அவசரமாக போகி பண்டிகை அன்றைக்கே ஏன் செய்யணும்னு அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஆமாங்க, அது அடுத்த நாள் பொங்கல் நம்ம மாடியில் வச்சோம் இல்லைங்களா, அதுக்காக செடி க்ளீன் பண்ணிட்டு ஒரு படை கீழே போயிடலாம் அப்படின்ட்டு செஞ்சது தான் அது.
அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவுலாம் நான் மொதல் நாளே தொடச்சிட்டேன், யாருமே இல்லை, நான் மட்டும் இருந்தேன், நல்லா க்ளீனாக தொடச்சிட்டேன். அப்புறம் குளிச்சுட்டு வீடெல்லாம் ஒரு தடவை தொடச்சிட்டு குளிச்சுட்டு சாமி ஃபோட்டோவெல்லாம் இறக்கி போட்டெல்லாம் வச்சு ராஜா தான் கொடுத்தா அதுவும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோன்னு எடுத்தோம்னா அவ்வளோ அழகழகான வீடியோ நிறைய எடுக்கலாம். என்னால் வந்து அதை எப்படி கவர் பண்ணி கோர்த்து எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் எனக்கு எப்படி ஏதாவது சஜஷன் சொல்கிறீங்கனாலும் சொல்லுங்கள். நான் மேக்ஸிமம் வந்துட்டு என்னோடய விஷயங்கள், நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறதுக்கு நான் பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் பயிற்சி வேண்டுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் தேவை. அது மாதிரி ராஜா தான் போட்டு எல்லாத்தையுமே வந்து வச்சான். இப்போ இந்த க்ரோ பேக் நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து 18x18 பெரிய பேக், இருக்கிறதுலே பெரிய சைஸ் அது. ஏன் இந்த பெரிய சைஸ் அப்படின்னா, நம்மள்கிட்ட இருக்கிற ரெண்டு செம்பருத்தி செடியை வந்து அதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரொப்பிட்டுருக்கேன். அப்புறம் மீதி இருக்கிற ரெண்டு க்ரோ பேக்கில் அந்தந்த சீசனுக்குரிய கொடி செடியை வந்து போடலாம் அப்படின்னு. அதாவது இப்போ வந்து பீக்கங்கான்னா ஒரு பேக்கில் வந்துட்டு ரெண்டு கொடி போட்டால் ரொம்ப தாராளமாக இருக்கும். அந்த மாதிரி கொடி வகைகள்னால் ரெண்டு கொடி வகை போட்டிங்கன்னா நல்ல வேர் பரவி நிறைய காய் கொடுக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட அந்த ரெண்டு மூணு வீடியோ இருக்குது, அதை நான் வந்து அடுத்தடுத்து நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நிறைய காலம் இருக்குது, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டுருக்கீங்க, உங்களுக்காக வந்து நிறைய வந்து என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஸ்பெஷல் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது. அப்போ வந்து அந்த வீடியோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ வந்து புடலங்காலாம் அறுத்துருக்கேன் நான். இப்போ என்ன காயே காணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதையும் நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ காயினா ஒரு ரெண்டு காய் மட்டும் போட்டுட்டு மீதி எல்லாமே பூச்செடியாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றிட்டுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்காவாசி மண் இந்த நாலு க்ரோ பேக்லேயே வந்துட்டு பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடம் என்ன இடம்னா, நம்ம பொங்கல் வச்சோம் இல்லைங்களா, அந்த இடம் தான் இது. இந்த ரெண்டு க்ரோ பேக்லேயும் ரெண்டு செம்பருத்தி செடி, இன்னும் ரெண்டு க்ரோ பேக்கில் அந்த சீசனுக்கு என்ன வச்சா வளருமோ அந்த கொடி வகைகள் போடலான்னு வச்சுருக்கேன். அதில் எது வேணாலும் நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆழமான பேகு, நிறைய மண் பிடிச்சிருக்கு, நல்லா தாராளமாக வைக்கலாம். ஒரு எலுமிச்சை மரமே கூட அதில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீதி இருக்கிற மண் எல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, அது நிறைய இருக்குது எங்கிட்ட, அதில் உள்ள மண்ணு தான் இதில் கீழே கொட்டியிருந்தோம். இப்போ வந்து அந்த வாட்டர் கேனை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு இது கடைசி ஸ்டேஜ். அப்போலாம் சுத்தமாக முடியவே இல்லை. வாராஜா நீயும் வந்து ஒரு ரெண்டு வம்பட்டி வந்து போடு அப்படின்னத்துக்கு வந்து கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தான். நான் கொட்டுறப்பையே அவனும் கொட்டிட்டு இந்த இப்போ பாருங்களேன், இப்போ மண் போடுறேன்னு அந்த மாதிரி மேலே போட்டு அதை சாய்ச்சி விட்டுட்டு கலாட்டா பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு மூடு வர்றப்போ நல்லா பண்ணணுன்ற நினைக்கிறப்போ அப்படியே கனக்கச்சிதமாக பண்ணிகிட்டே போவான். கடைசி நேரத்தில் நமக்கு எப்போ ஹெல்ப் வேணுமோ இந்த மாதிரி சேட்டை பண்ணிகிட்ருப்பான். இங்கே பாருங்கள், நான் போடுறப்பையும் அவனும் போட்டு கடைசி நேரத்தெலாம் ரொம்ப கலாட்டாவாக ஜாலியாக இருந்தது. வாப்பா சீக்கிரம் போகலாம் அப்படின்னோடனே எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயாச்சு. மீதி இருக்கிற எல்லா மண்ணுமே இந்த வாட்டர் கேனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, அதுக்கும் கொஞ்சம் மீதி இருந்தது மண், அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜு கவர் இருந்தது இல்லைங்களா, அதுக்குள்ளே போட்டாச்சு. ஃப்ரிட்ஜு கவரில் நான் வந்து ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன், அது வந்து கடைசியாக இறக்க போகிற தருவாயில் இருந்த ரோஸ். அதை கொண்டாந்து நம்ம தனியாக அந்த ஃப்ரிட்ஜு கவரில் வந்து பிரித்து வச்சேன். அது நல்லா இப்போ தளிர் விட்டு வருது. அது வந்து பட்டன் ரோஸு, அதை நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கார்டனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு தொடங்கணும்னு நினைக்கிற இந்த விஷயந்தான் அதிக மன உளைச்சலை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படாத பாடுபட்டு தான் ஓரளவுக்கு மண்கலவை கலக்கவே கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து ப்ராப்பராக வந்து என்ன செடி என்ன தொட்டியில் வச்சா வளரும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி வாட்டர் கேன் வந்து எனக்கு வந்து இப்போ வந்து பிடிக்கல. ஏன் பிடிக்கல அப்படின்னா, இப்போ வந்து இதில் கத்திரிக்காய் வச்சிங்கன்னா இதில் பாதி டப்பாவுக்கு தான் வேர் போகுது. நம்ம கீழே கொட்டி கிளறுவோம்ல மறுபடியும் மண், அந்த மண்ணில் வந்துட்டு வேரே போக மாட்டேங்குது. அதனால் நமக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை. கொஞ்சம் அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கிற ஒரு தொட்டியில் வைக்கலாம். சின்ன சின்ன பூச்செடி, செம்பருத்தி செடி, அந்த மாதிரி விஷயங்கள், ரோஸ் செடி, அதெல்லாம் அந்த வாட்டர் கேனுக்கு ஓகே தான். இங்கே பாருங்கள், இது எங்கேயிருந்து இந்த தண்ணி ஊற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லைங்களா, அந்த டேங்க்கில் இருந்துட்டு இவ்வளோ லென்த்தாக ஒரு பைப்பை வச்சு ராஜா வந்து கீழே தண்ணி விடுற மாதிரி பண்ணியிருக்கான். ஏன்னா கீழே வந்து மேலே இருக்கிற அந்த பைப்பில் வந்துட்டு ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப மெலீஸாக வரும். அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பு பண்ணி வச்சுருந்தான். நிறைய தண்ணி தேவைப்படும் இல்லையா அப்போது கழுவி விடுறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பட்டன் ரோஸ் இது தான். ஆனால் இப்போ இந்த கண்டிஷனில் நல்லா துளிர் விட்டுருக்கு. நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கார்டன் எப்படி தொடங்கணும், எப்படி மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில், நான் இன்னொரு வீடியோ வந்து பழைய வீடியோ வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை காட்டுறப்ப நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
ரொம்ப சின்ன அளவில் ஆரம்பிங்க, பூச்செடியில் ஆரம்பிங்க. அதுலேயே உங்களுக்கு நிறைய கிடைக்கும், பாடம் கிடைக்கும், நம்ம அதுலேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ராஜாவும் இதனும் அடுத்தடுத்து தண்ணி கொண்டாந்து ஊற்றிட்டே இருந்தாங்க. நான் நிறைய அழுக்கு, அவ்வளோ குப்பை, ஏன்னா அந்த ரூமில் வந்து அவ்வளோ குப்பை இருந்தது, எல்லாம் வெளில போட்டிருந்தோம். ஒரு வாரம் பயங்கரமாக கடந்தது மாடி, அப்புறம் ஓரளவுக்கு கழுவி விட்டாச்சு. இவ்வளோ தண்ணி ஊற்றுறோமே வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து குளிக்கிற தண்ணி மட்டும்தான் வாய்க்காலுக்கு போகும், இது எல்லாமே அப்போ பொங்கல் வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கழுவி விட்டோம்னா முன்னாடி முல்லைச்செடி வாழைக்கட்டெல்லாம் இருக்குது, அங்கே போய் விழுந்துடும். இப்போ நம்ம ஊற்றிட்டுருக்க இடம் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள், உள்ளே வந்துட்டு மல்லிகை கொடி, வாழைக்கட்டை, கொய்யாக்கண்ணு, அப்புறம் எலுமிச்சங்கன்று அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் அந்த தண்ணி விழுந்துடும். அதுக்கு பின்னாடி இருக்கிற தண்ணி வந்து வாய்க்கால், அது ஒரு காலகட்டத்தில் சாக்கடையாக மாற வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், விவசாயம் அப்படியே இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ராஜா வந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கான் பாருங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கழுவி விட்டு முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு, ஏன்னா இது பெரிய வீடியோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், பாதி வீடியோ வந்து எங்களுக்கு எடுக்க முடியல, ஏன்னா தண்ணி வந்து விழுந்துடும், ஃபோனில் வந்து தண்ணி பட்டுரும் அப்படின்னு பயந்துட்டு நிறைய விஷயங்கள் எடுக்க முடியல. இப்போ நான் வந்து எல்லாமே கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து படியிலையும் தண்ணி ஊற்றி விட்டோம்னா கீழே போயிடலாம் அப்படின்ட்டு படியில் வந்து ஒரு 4 குடம் தண்ணி ஊற்றினேன். இந்த தண்ணி கூட வேஸ்ட் ஆகாது. இப்படியே ரைட் சைடில் வந்துட்டு முருங்கை மரம் வச்சுருக்கேன், அந்த மரத்துக்கு போயிடும். எங்கேயுமே எந்த தண்ணியுமே வேஸ்ட் ஆகாது, குளிக்கிற தண்ணி மட்டும்தான் பின்னாடி வாய்க்கால் அவ்வளவும். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பாருங்கள், 100% வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டீப் க்ளீனிங் இல்லை, டீப் க்ளீனிங் இது, ரொம்ப பெயினான ஒரு க்ளீனிங். ஆனால் அடுத்த நாளோ இல்லை சாயங்காலமே போய் வந்து பார்த்தோம் பாருங்கள், இல்லைன்னா பார்க்குறோம் பாருங்கள், அப்போ வந்துட்டு மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், வழியெல்லாம் போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து இப்போ மல்லிகை சீசன் வரப்போகுது இல்லைங்களா, அந்த 4-5 டப்பாவில் இருக்க மல்லிகையை பிரித்து இந்த மண்ணுரப்பன் அந்த வாட்டர் கேனெல்லாம் பிரித்து வைக்கணும், அதை வேறு வீடியோவில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம வந்து பிளேஸ் வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.